அனுசரணை மற்றும் சூரஜ் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் திடீர் அதிகரிப்பு. அபாய வலயங்கள் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் ஊரடங்கு சட்டத்தை இலகுபடுத்த முடியும், வைத்திய நிபுணர்கள் தெரிவிப்பு. மக்களின் நலன்களுக்காக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட எதிர்பார்த்துள்ளோம், சபேந்திர சில்வா. இன்று முதல் கட்டாயமாக்கப்படுகின்றது முகக்கவசம் அணிதல், போலீசார் அறிவிப்பு. பசில் ராஜபக்சே எடுத்த நடவடிக்கையால் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்தவருக்கு நேர்ந்த கதி. தேர்தல் விதிமுறைகளை மீறி எதிர்கட்சிகளை தூற்றும் செயற்பாட்டில் அரசாங்கம், ஐக்கிய தேசிய கட்சி. சோகத்தில் ஆழ்ந்தனர் மன்னார் மக்கள், விபத்தில் உயிரிழந்த இரு சகோதரிகளின் உடல்களும் மக்களின் அஞ்சலியுடன் நல்லடக்கம். தீயில் சிக்கி தந்தையும் மகளும் பலி. காலமானார் முன்னாள் பேராயர் நிக்லஸ் மார்கஸ் பெர்னாண்டோ. வெளியானது காப்போத்த சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்த முக்கிய அறிவிப்பு. அமெரிக்காவில் ஒரே நாளில் 2000 மேற்பட்ட கொரோனா வைரஸ் நோயாளிகள் உயிரிழப்பு. இலங்கையில் இன்றைய தினம் கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 7 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையானது 197 உயர்வடைந்துள்ளது. மேற்படி அடையாளம் காணப்பட்டுள்ள 7 பேரில் 6 பேர் ஜாயில பகுதியில் உள்ளவர்கள் எனவும் மற்ற ஒருவர் தெகிவலையில் உள்ளவர் எனவும் இனம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தற்பொழுது வைத்தியசாலையில் 136 பேர் சிகிச்சை பெற்று வருவதுடன் 224 பேர் தற்போதும் வைத்தியசாலையில் சந்தேகத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் தொற்றாளர்கள் எவரும் அடையாளம் காணப்படாத நிலையில் இன்றைய தினம் மாத்திரம் தற்போது வரை 7 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதேவேளை கொரோனா தொற்றினால் இலங்கையில் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் தொற்றுக்குள்ளான 54 பேர் பூர்ண குணமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அபாய வலயங்கள் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் ஊரடங்கு சட்டத்தை இலகுபடுத்த முடியும் என வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அபாய வலயங்கள் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் ஊரடங்கு சட்டத்தை இலகுபடுத்த முடியும் என இலங்கை சமூக வைத்திய நிபுணர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையிலும் நாட்டினை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் இலங்கை சமூக வைத்திய நிபுணர்கள் சங்கம் 12 யோசனைகளை முன்வைத்துள்ளது. அபாய வலயங்கள் தொடர்பாக ஆய்வு செய்து ஏனைய பிரதேசங்களில் ஊரடங்கு சட்டத்தை இலகுபடுத்துவது ஏற்புடையது என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவ நிலையங்கள், மருந்தகங்கள், பல்பொருள் அங்காடி ஆகியவற்றை திறப்பது சிறந்தது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் இதனை நடைமுறைப்படுத்தும் போது சமூக இடைவெளியை பேணுவது முக்கியமானது எனவும் சமூக வைத்திய நிபுணர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆசனங்களில் 50% மக்கள் வரையறுத்து போக்குவரத்து வசதிகளை மேற்கொள்வது தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறு அந்த சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. மக்களின் நலன்களுக்காக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட எதிர்பார்த்துள்ளோம் என சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். முறையாக திட்டமிடப்பட்டுள்ள செயற்திட்டங்கள் காரணமாக நாட்டுக்குள் கொரோனா வைரஸ் பரவலை இயன்றளவு கட்டுப்படுத்த முடிந்துள்ளது என இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், முறையாக திட்டமிடப்பட்டுள்ள செயற்திட்டங்கள் காரணமாக நாட்டுக்குள் கொரோனா வைரஸ் பரவலை இயன்றளவு கட்டுப்படுத்த முடிந்துள்ளது. இதுவரையில் முப்படையினரால் செயற்படுத்தப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் மருத்துவ கண்காணிப்பு நிலையங்களில் மேலும் 1000 மேற்பட்டோரை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போதும் 1300 மேற்பட்டோர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தல் கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அதற்கமையும் மக்களின் நலன்களுக்கான இராணுவத்தினர் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட எதிர்பார்த்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் கட்டாயமாக்கப்படுகிறது முகக்கவசம் அணிதல், போலீசாரின் அறிவிப்பு. வீதிகளில் பயணிக்கும் போது முகக்கவசம் அணிவது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். முகக்கவசம் அணியாமல் வீதிகளில் பயணிப்பவர்களை திருப்பி அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பதில் போலீஸ் மாதிபர் அஜித் துரோகன் அனைத்து சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் நிலையங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் பெற்றுக் கொண்டிருத்தல் அல்லது வீதிகளில் பயணிப்பதற்கு வேறு அனுமதி பெற்றிருந்தாலும் அவற்றினை கருத்தில் கொள்ளாமல் முகக்கவச உத்தரவை செயற்படுத்துமாறு பதில் போலீஸ் மாதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக போலீஸ் ஊரடங்கு சட்டம் நாடு முழுவதும் தொடர்ந்து செயற்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றின் அபாய வலயங்களாக கருதப்படும் பிரதேசங்களை தொடர்ந்தும் தனிமைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த அரசியல்வாதி பசில் எடுத்த நடவடிக்கை.
சிவனகல பிரதேசத்தில் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினரை கட்சியில் இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுன கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சியின் பிரதான செயலாளர் சாகர காரியரத்னவினால் உடன் அமலுக்கு வரும் வகையில் பிரதேசபை உறுப்பினர் நாலக்க ரணவீரவின் கட்சி உறுப்பினர் நீக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான கடிதமும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக கட்சியை விட்டு அவரை விலக்குவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கட்சியின் பிரதான செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். 13 வயதுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தனமல்வில பிரதேசபை உறுப்பினர் ஆர்.ஏ. ரணவீர உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் விதிமுறைகளை மீறி எதிர்கட்சிகளை தூற்றும் செயற்பாட்டில் அரசாங்கம் இறங்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. நாட்டில் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் பாரிய நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் அரசாங்க தரப்பினர் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறி மக்களுக்கு ஆற்றுமுறை மற்றும் அமைச்சரவை தீர்மானங்களின் போது எதிர்கட்சிகளை தூற்றும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு ஐக்கிய தேசிய கட்சி கடிதம் எழுதியுள்ளதுடன் இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. தற்போது நெருக்கடி நிலையிலும் கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் ஒன்றிணைந்து கொரோனா வைரசுக்கு எதிராக போராடும் நிலையில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் செயற்பாட்டினை கூட அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது என குற்றம் சாட்டியுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்தால் மக்கள் மத்தியில் அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்றும் இருந்தபோதும் அரசு தரப்பு கொரோனா வைரசை தமது அரசியல் நலனுக்காக பயன்படுத்துகின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக கடந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன பேசிய விடயத்தை சுட்டிக்காட்டிய ஐக்கிய தேசிய கட்சி தனது குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக அவர் ஊடகங்களை பயன்படுத்திக் கொண்டார் என்றும் விமர்சித்துள்ளது. எனவே இவ்வாறான குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக செயற்படும் அரசாங்கத்தின் செயற்பாட்டுக்கு சுயாதீனமாக செயற்படும் நிறுவனம் என்ற ரீதியில் தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. சோகத்தில் ஆழ்ந்தனர் மன்னார் மக்கள். விபத்தில் உயிரிழந்த 2 சகோதரிகளின் உடல்களும் மக்களின் அஞ்சலியுடன் நல்லடக்கம். மன்னார் மதவாச்சி பிரதான வீதி பிரபாங்கண்டன் பகுதியில் நேற்று முன்தினம் மதியம் 2:30 அளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சகோதரிகளான 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மன்னாரில் இருந்து சென்ற மோட்டார் சைக்கிளும் முருங்கன் பிரதான வீதியால் மன்னார் நோக்கி வந்த பிக்கப் ரக வாகனமும் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த 2 பெண்களும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த 2 பெண்களும் உடன் பிறந்த சகோதரிகளான சந்தியோகு லிண்டா 40 வயது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றியவர் என்பதோடு மற்றவர் சந்தியோகு டெரன்சி 25 வயது மன்னார் அஞ்சல் அலுவலகத்தில் கடமையாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த 2 பேரும் மன்னாரில் இருந்து கட்டியடம்பன் பகுதியில் உள்ள அவர்களுடைய வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு குறித்த 2 சடலங்களும் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை அடக்கம் செய்யப்பட்டது. குறித்த பிரதேச மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளதோடு இறுதி நல்லடக்கத்தின் போது பல 100,000+ கலந்து கொண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தீயில் சிக்கி தந்தையும் மகளும் பலி. பலாங்குடியில் சம்பவம். விற்பனை நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலினால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்துள்ளனர். பலாங்குடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலகொட பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் பரவிய தீப்பரவலில் சிக்கி தந்தையும் மகளும் பலியாகியுள்ளதாக பலாங்குடை போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்படி தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயர் டி நீக்லஸ் மார்கல் பெர்னாண்டோ ஆண்டகை காலமானதாக பேராயர் இல்லம் அறிவித்துள்ளது. இவர் சிறப்பான எடுத்துக்காட்டான பல்வேறு சேவைகளை செய்துள்ளதோடு அனைவரிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டவராக இருந்துள்ளார். இவர் தமது ஆயுட்காலத்தை மக்கள் பணிக்காக அர்ப்பணித்தவர் என அனைவராலும் புகழப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளியானது காப்பது சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் குறித்த முக்கிய அறிவிப்பு. 2019 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் கணினிமயப்படுத்தப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி கணினிமயமாக்கப்பட்ட பெறுபவர்களை 3 குழுக்கள் மீளாய்வு செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகள் முழுமை பெற்றதன் பின்னர் பெறுபவர்கள் வெளியிடப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2019 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை கடந்த மார்ச் மாதம் இறுதி பகுதியில் வெளியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக அந்த நடவடிக்கைகள் பிற்போடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ஒரே நாளில் 2,000+ கொரோனா வைரஸ் நோயாளிகள் உயிரிழப்பு.
ஒரே நாளில் 2000 மேற்பட்ட கொரோனா வைரஸ் நோயாளிகள் உயிரிழந்தமை பதிவு செய்த உலகின் முதல் நாடாக அமெரிக்கா திகழ்கிறது. ஜோன்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் புள்ளி விவரங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் 2108 பேர் இறந்துவிட்டனர் என்றும் இதுவரை 502,876 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன. இதேவேளை உலகளவில் அதிக கொரோனா வைரஸ் இறப்புகளை கொண்ட நாடாக அமெரிக்கா விரைவில் இத்தாலியை விஞ்சிவிடும் என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் வெள்ளை மாளிகையின் COVID-19 செயலணியின் வல்லுநர்கள் இந்த வைரஸ் தாக்கம் அமெரிக்காவில் உச்சத்தை எட்டவில்லை என கூறியுள்ளனர். 100,000 இறப்புகள் என்ற ஆரம்ப கணிப்புகளை விட அமெரிக்கா குறைந்த இறப்பு எண்ணிக்கையை காணும் என்று தான் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுவரை கொரோனா வைரஸினால் அமெரிக்காவில் 502,876 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 18,747 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 27,314 பேர் குணமடைந்துள்ளதாகவும் சமீபத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com